நீனா ஒரு மேல பேசுவேங்கிறது எங்க தலையை வெட்டுவேன்னு சொல்றது நாக்க புடுங்குவேன் கண்ணை புடுங்குவேன் பேசுற என்னங்கடா நீங்க எல்லாம் காட்டு முன்னாடி பேசுறா உதயநிதி அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க சாதாரண ஒரு மனுஷன் இதை பேசக்கூடிய ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா அந்த மாதிரி இந்த நபர் வந்து இங்க பெரியார பேசிட்டு இருப்பாரு இங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாருனா இந்த மாதிரியான ஒரு பொறுக்கியை வந்து எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் நான் சொல்ற பொறுக்கின்னு தான் சொல்றேன் பெரியார் இழிவா பேசுறிய உன் இந்து மதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய புராணங்கள்ல என்னென்ன எழுதி வச்சிருக்கின்றதை எடுத்து பேசலாமா நீ வச்சிருக்க கிருஷ்ணலீலையில் என்ன இருக்குன்னு பேச முடியுமா கஜிரகோல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எவ்வளவு பாலியல் உணர்வை தூண்டுதுங்கிற முறையில் இருக்கு அதெல்லாம் எடுத்து பேசலாமா என்ன பொறுக்கித்தனமா பேசிட்டு இருந்தாலும் எந்த மக்கள் பேர் சனாதனம் இன்னைக்கு வரைக்கும் இந்து மக்கள் சனாதனம் பேர் சொல்லுவீங்க அப்ப சனாதன மதன்னு சொல்லுவேன் நீ பேர மாத்திரியா பிரம்மாவின் தலையில இருந்து பிறந்தவன் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அவன் குடும்பத்துல எவனாவது இருக்கானான்னு சொல்ல சொல்லு உங்களுக்கு அவ்வளவுதான தொடநடிகைகள் தானே நீங்க உங்களுக்கு விமர்சனம் பண்ணினாலே உங்களுடைய சனாதனத்தின் படி வந்தாலே இந்த அம்மால மேடை ஏறி இருக்க முடியாது அண்ணாமலைக்கும் தைரியம் இருக்கா முதல்ல கருத்தை பேசுறியா கருத்தை பேசு நீ எல்லாம் ஒரு ஆள் விளக்கணும் நாங்க பார்த்தது கிடையாது இனிமேல் பெரியார ஒரு மேல எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்படின்னா வணக்கம் சார் வணக்கம் பாஜக கவுன்சிலர் உமானந்த் அவர்கள் சமீபத்தில் மேடை பேச்சு ரொம்ப ஒரு விவாத பொருளாகிட்டு இருக்கு அதாவது இது ராமசாமி மண் இல்லை அயோத்தி சாமி மண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அயோத்தி சாது ஒருத்தர் உதயநிதி அவர்களுடைய தலையை சீவனா 10 கோடி விலை நிர்ணயம் பண்ணியிருந்தார் அது வந்து ரொம்ப டூ மச்சு அவ்வளோலாம் ஒர்த் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த பேச்சு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்களே ஒரு வகையில் ராமசாமி கிடையாதுன்ட்டாங்க இல்லையா ராமர் சாமியுடைய நிலம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே அயோத்தியும் கிடையாது அப்போ அதனால் இங்கே ராமர் சாமியும் இல்லை அயோத்தியும் இல்லை இது வந்து தமிழ்நாடு தான் தமிழர்களுடைய மண் தான் அது அந்த அம்மா வந்து என்னென்னா ஒரு கண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு அரசியலில் பேசுகிறப்ப நம்மளுக்கு எதிரிகள் மேலே கோபம் வரலாம் ஆனால் அது வந்து ஒரு மதிப்பு குறைந்த தன்மையில் இறங்கி போகிறது அப்படிங்கிறது வந்து கண்ணியத்துக்குரிய ஆட்களோடதோ அல்லது வந்து ஒரு நல்ல எனது குணாம்சங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு பண்போ கிடையாது இதில் அவங்க பேசுகிறப்ப வந்து அவ்வளோ வன்முறையாக ஒரு கீழ்த்தரமாக இறங்கி வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து நீங்கள் வந்து உதயநிதி தலைக்கு 10 கோடியா 20 கோடியா 50 கோடியா ஒரு தலைக்கு எப்படி விலை நிர்ணயம் பண்ணுவீங்க முதல்ல அது அப்படி ஒருத்தன் வந்து பண்ணனா அந்த சாமியார் பண்ணனாலே அதுவே வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம் அது அதை கண்டிக்கணும் அது இல்லாமல் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னா சரி எவ்வளோ ஒர்த்துக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் அதை சொல்ல சொல்லுங்கள் பண்ணிடுவாங்களா உமானந்த் சொல்லிடுவாங்க சொல்ல சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த ஒர்த்துக்கு இப்போ பண்ணுறதுக்கு அவங்க கட்சியில் ஆள் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் அவன் சொல்கிறாங்க இல்லையா இதுக்குள்ள இவ்வளோ ஒர்த்து கிடையாது சரி நீங்கள் ஒரு ஒர்த்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஒர்த்துக்கு வந்து போய் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு கட்சியில் எவனாவது இருக்கானானா அவன் பேரையும் சொல்ல சொல்லுங்கள் அது உங்கள் சமூகத்தில் உங்களுடைய பிரம்மாவின் தலையிலேருந்து பிறந்தவன் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவன் குடும்பத்தில் எவனாவது இருக்கானான்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படி சொல்ல முடிஞ்சால் அந்த மாதிரி தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் பேசுவோம் நம்ம இல்லை உங்களுக்கு வந்து இந்த தரத்தில் தான் இறங்கி நின்று பேசுங்க அந்த 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 தரத்துக்கு என்னத்தை பதில் சொல்லணுன்றது எல்லாருக்குமே தெரியும் பேச முடியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை விமர்சனம் பண்ணி பேசுகிறதுக்கு இடம் இருக்குல்ல அயோத்தியில் பேசுகிற முடியுமா உத்தரப்பிரதேசில் பேச முடியுமா குஜராத்தில் பேச முடியுமா மகாராஷ்டிராவில் பேச முடியுமா இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி தரத்துக்கு இறங்கி நின்று வேறு யாராவது பேச முடியுமா அங்கே பேசவே முடியாது எத்தனை பேர் பேச போனாலே பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போடுற வேலை தானே பண்ணீங்க உங்களுக்கு அவ்வளோதானே தொடநடிகைகள் தானே நீங்கள் உங்களுக்கு விமர்சனம் பண்ணினாலே வழக்கு போட்டு ஜெயிலில் தூக்கி போடுறது ஒரு பத்திரிக்கையாளர் போனால் பத்திரிக்கையாளர் 2 வருஷம் சிறையில் போடுறது ஒரு மருத்துவர் போனால் மருத்துவர் ஏதாவது குறை சொன்னார்னா அவரும் 2 வருஷம் சிறையில் போடுறது இந்த மாதிரி செய்யக்கூடிய அரசு தானே உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பாஜக அரசு குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்தியா முழுக்க இதே வேலை தானே செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறத நாங்கள் கருத்துக்கள் ரீதியாக பதில் சொல்லுவோம் அந்த ஜனநாயகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரசியல் பண்ண முடிஞ்சால் தமிழ்நாட்டில் இருக்கலாம் இல்லை நான் தலையை கொண்டு வா அதை விட்டுவேன் இதை விட்டுவேன் நீ குஜராத்தில் போய் அந்த அரசியலை பேசு உத்தரப்பிரதேசில் போய் பேசு அதெல்லாம் காட்டுமிராண்டிங்க தான் அந்த மாதிரி அரசியல்லாம் பேசுவாங்க அங்கே போய் நின்று இந்த அரசியலெல்லாம் நீங்கள் பேசுங்க யாரும் வேணான்னு சொல்ல இல்லை இதே தரத்தில் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாத இடமோ தமிழ்நாடு பதில் சொல்லாததோ கிடையாது நீங்கள் ஒரு வன்முறையாக பேசுவீங்க ரொம்ப தரக்குறைவாக இறங்கி பேசுவீங்க ஒரு கொலை உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் பேசுவீங்க இது கொலை உணர்ச்சியை தூண்டுறதில் தானே தலையை கொண்டு வா நான் வந்து அந்த காசு தருவேன் சொல்கிறது தானே அந்த காசு பத்தாது அவ்வளோ கம்மியாக காசு தரேன் 1 ரூபா தரேன் கூட வச்சுக்கோ உன் தலைக்கு 10 கோடி இல்லைனா 1 ரூபா தரேன்னு சொன்னாலுமே அது என்ன இந்த கொலை உணர்ச்சி தூண்டுறது தானே திமுக அரசு வேணால் வழக்கு பதிவு பண்ணால் அவங்க அமைதி காக்கலாம் கண்ணியம் காத்துட்டு இருக்கலாம் தமிழர்கள் எல்லாம் நீ பார்த்துட்டு இப்படிலாம் பேசுகிற பார்த்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க
அதனால் வந்து இந்த மாதிரி வன்முறையாக பேசுகிற நிறுத்திக்கிட்டு இன்னும் அரசியல் அரசியலாக பேசுங்க. அவர் சனாதானத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரும் மட்டும் சொல்லலை, உதயநிதி மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி பலர் சொல்லியிருக்கிறாங்க. 2000 வருடமாகவே இந்த கருத்துகள் வந்து நமக்குள்ளே தமிழருக்குள்ளே இருக்குது. அதில் அந்த மாதிரிலாம் கருத்தில் இருக்கிறனால தான் உங்களை மாதிரி ஒரு பெண் வந்து அந்த சமூகத்தில், அதுவும் மிகவும் பின்தங்கிய பிற்போக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கைகள் மண்டிய சமூகமாக இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்திலேருந்து கவுன்சிலராக வந்து நின்றுருக்கிறீங்க நீங்கள். அப்படிலாம் வந்து உங்களுடைய சனாதனத்தின்படி வந்தாலே இந்த அம்மாலாம் மேடை ஏறி இருக்க முடியாது. இந்த அம்மா எங்கே வெளியில் வந்து பேசியிருக்க முடியும், பேச முடியுமா? விடுவாங்களா அவங்க? அந்த சமூகத்தில் அனுமதி இருக்குது அதில்? உங்கள் அக்ரஹாரம் தாண்டதுக்கு உங்கள் சமூகத்தில் விட்டுருப்பானா அவன்? உங்கள் சாஸ்திர சம்பிரதாயத்திலலாம் இருக்குதா அது? சனாதனத்தில் அது இருக்குதா? சனாதனத்தில் பெண்களுடைய நிலைமை என்ன வச்சுருக்கிறான் அவன்? அந்த அம்மா இப்படி வந்து மேடையில் ஏறி பேசிட முடியுமா? இது வந்து பெரியார் மண்ணாக இருக்கிறதுனால தானே நீங்கள்லாம் வெளியில் வர முடிஞ்சது, நீங்கள் அரசியலில் வந்து பேச முடிஞ்சது. சனாதன தர்மப்படி பெண்ணுடைய தர்மம் என்ன? உமா ஆனந்தம் சொல்லுவாங்களா பெண் தர்மம் என்னென்ன? இந்து மதத்தில் எழுதி வச்சுருக்குதே அவங்களுடைய பெண் தர்மம் என்ன சொல்ல சொல்லுங்கள். அந்த பெண் தர்மத்தை வேலை அந்த அம்மா பண்ணுமா? பண்ணுமா? அது பண்ண சொல்லுங்கள். அதை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம். மீதியை ஓன் பெண் தர்மம் ஓன் சாஸ்திர சம்பிரதாயத்தைப்படி ஓன் சனாதன தர்மத்தின்படி பெண்ணுங்கிறது வீட்டுக்குள்ளார புருஷனுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அடிமையாக தானே உன் சமூக உன் சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்குது. அதானே நீ பிறக்கும் பொழுது அப்பாவுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், திருமணம் ஆனவனே கணவனுடைய கட்டுப்பாடில் இருக்கணும், அதற்கு பிறகு மகனின் கட்டுப்பாடில் இருக்கணும் தானே உன் சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்கிறான். இப்போ தலைய சீவர விவகாரத்தில் பாஜகவினுடைய கவுன்சிலர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அந்த சாமியார் சொன்ன பேச்சுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் மாநில தலைவர் தவறுன்னு சொல்கிறார். இப்படி ஒரு தலைய சீவன் சொன்னாங்கன்னா உங்கள் சாமியாரே இல்லை இருக்க மாட்டாங்க, சாமியாரே இருக்க தகுதியற்றவர் என்ற துணியில் பேசுகிறார் இல்லைங்களா? ஒரு எதிர்ப்பு தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படி இருவர் கருத்து எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அதுதான் தலைவருடைய கருத்து அப்படின்னா அது கட்சி கருத்துன்னு கேட்குறேன் முதல்ல. இல்லை தலைவருக்கு வந்து அந்த அண்ணாமலை அவருக்கு வந்து அந்தளவுக்கு தலைவராக ஒரு துணிச்சல் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் பேசியிருக்காங்கல்ல இதுக்கு கண்டனம் பண்ண சொல்லுங்கள், கட்சி ரீதியை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அதுக்கு தைரியம் இருக்கா? அண்ணாமலைக்கு அந்த தைரியம் இருக்கா? முதல்ல இவர் வந்து கட்சி தலைவராக இருந்துட்டு தப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் அம்மா, ஒரு சாதாரண ஒரு உங்களுக்கு கட்சி இப்படி பார்த்தோன்னா ஒரு உங்களுக்கு கவுன்சில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, தலையை சீவிரத்தை பற்றி ஆதரித்து பேசுது. நடவடிக்கை எடுங்க பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அந்தளவுக்கு முடியுமான்னு பார்ப்போம். இப்போ அதனால் வந்து அண்ணாமலை வந்து என்னென்னா அவர் வந்து ரொம்ப ஜனநாயகவாதி மாதிரி நடிக்கிறார். இல்லை கட்சி நிலைப்பாடு. இப்போ இன்னொரு விமர்சனமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களாக இருக்கும்பொழுதெல்லாம் எச்ராஜா போன்றவர்கள் பல காட்டமான விமர்சனங்களை செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி குறைஞ்சபட்ச ஒரு விமர்சன ஒரு எதிர் விமர்சனம் கூட முன் வச்சதில்லை எந்த தலைவரும். இப்போ நடவடிக்கை எடுக்கலாம் கூட குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பியாச்சும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரே அப்படின்னு ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. அதாவதுங்க அண்ணாமலை வந்து இவங்க பிஜேபிக்காரனுடைய வழியிலே கட்சி நடத்தினோம்னா அவர் மறுபடியும் ஆடு இல்லை, அவர் ஆட்டு புழுக்கையை கூட அவரால் எடுக்க முடியாது. அந்த வேலையை தான் போய் பார்க்க முடியும். ஆடு மேய்க்கிற கூட லாய்க்கு இல்லைன்ற இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்காரனுடைய குணாம்சத்தின் அடிப்படையில் முஸ்லீம் எதிர்த்து பேசுகிறதோ அல்லது கிறிஸ்தவனை எதிர்த்து பேசுகிறதோ அல்லது இந்து தர்மத்தை தூக்கி பிடிச்சி பண்ணுறான்னு சொல்லி பேசினாலோ இங்கே ஆதரவு கிடைக்காது. ஏன்னா தமிழர்கள் படித்தவங்க, விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தில் ஓரளவுக்கு புலமை பெற்றவங்க, இந்தியாவிலேயே புலமை பெற்றவங்களாம் சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிற்போக்குத்தனமாக வட இந்தியாவில் சாமியார் பேசுகிறான் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் சாமியார் பேசிட முடியுமா? பேசுவாங்களா? அந்த சாமியாருக்கு மரியாதை இருக்குமா? அப்போ தமிழ்நாடு என்பது வேறையாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்து அண்ணாமலைக்கு வந்து பிஜேபிக்கார மாதிரியே இங்கே வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபிக்கார மாதிரியே தமிழ்நாட்டில் பேசினோம்னா மறுபடியும் ஆளுமைக்கு போகணும் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால் அவர் வந்து ரொம்ப ஜனநாயகவாதி மாதிரி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது, இஸ்லாமியர்களை நான் வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது, கிறிஸ்தவர்களை வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது, இயேசுவை பார்த்தா கும்பிட்டு போடுறது, குரானை பார்த்தா வணங்கிவான், இதெல்லாம் நடிப்பு நாடகம் அது. உங்கள் கட்சியோட யோகியதை என்ன? உங்கள் கட்சி என்ன செஞ்சிட்ருக்கு மணிப்பூரில் அதை பேசுங்க. உங்கள் கட்சி வந்து ஹரியானாவில் என்ன செஞ்சுதுங்க அதை பேசுங்க. அந்த லட்சணம்லாம் என்னன்னு சொல்லுவது, உங்கள் கட்சி தானே, உங்கள் கட்சியில் வந்தானே பண்ணுனா, இரண்டு பெண்களை நிர்வாணமாக மணிப்பூரில் இழுத்துட்டு வந்தவன் உங்கள் கட்சிக்காரன் தானே, உன் ஆர்எஸ்எஸ் காரன் தானே, அந்த யோகியதானு பேசுங்க. அது அந்த மாதிரி ஒரு ஒரு நேர்மையான ஜனநாயகமான ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பெண்ணை இழுத்துட்டு வர்றதை பார்த்து வெக்கப்படணுமா இல்லையா? இல்லையா கட்சி விட்டு வெளியே போகணுமா இல்லையா? அன்றைக்கு ராஜீவ்காந்தி ஊழல் செய்தார் அப்படின்னா அதற்கு கண்டித்து அங்கே அதே கட்சியில் இருந்து அன்றைக்கு மிகப்பெரிய பதவியில் இருந்த பிபி சிங் வெளியே வந்தார், பதவி வழங்கினார் இல்லையா? இன்றைக்கு பிஜேபியில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது வெளியே வந்திருக்கிறது. நீ ரொம்ப நேர்மையானதாக இருந்தால் அண்ணாமலை வந்து பிஜேபியிலேருந்து ரிசைன்மெண்ட் வெளியே வரணும்ல, அண்ணாமலை ராஜினாமா பண்ணுவாரா? பிரச்சனை என்னென்னாங்க, அண்ணாமலைக்கிட்டையோ பிஜேபிக்காரங்கிட்டையோ
கராரான கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு ஊடகங்களில் அனுமதிக்கப்படுறது இல்லை, பொது சமூகத்தில் அனுமதிக்கப்படுறதில்ல, கேள்வி கேட்கறதுக்கான இடங்கள் இல்லை. அதை நான் வந்து வெளிப்படையாக சொல்லி ஆகணும். இன்றைக்கு திமுகவிற்கு சமரசம் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் பேசணுங்கிற அளவுக்கு ஊடக வெளி கொடுத்து வச்சுருக்கிறாங்க திமுக தரப்பில். பிஜேபி தரப்பு வந்து யாரையும் பேசக்கூடாதுன்னு இடத்துல இருக்கிறாங்க, ரெண்டு தான் நடக்குது. ஆனால் பிஜேபி செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை நேரடியாக அவங்க சமரசம் இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய யாருமே, நான் ரொம்ப சொல்லணும்னா 2021 திமுக வெற்றிக்கு முன்னாடி யாரெல்லாம் பொது வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்களோ பிஜேபி எதிர்த்து ஊடக விவாதங்கள்லாம் ரொம்ப கராராக நேர்மையாக கேள்வி கேட்டிருந்தாங்களோ அவங்க யாரும் இன்னைக்கு ஊடக விவாதங்களில் கிடையாது. அது பிஜேபி ஊடகத்தில் இல்லைன்னாவது நம்ம புரிஞ்சுக்க முடியும். திமுகவுடைய ஊடகங்களில் கிடையாது. திமுக ஊடகங்களில் பிஜேபியை எதிர்த்து போராட்டம் செய்து அம்பலப்படுத்தி வழக்கு வாங்கி சிறை சென்ற எவரையுமே திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் தங்கள் ஊடக விவாதங்களில் ஏற்றுறது கிடையாது, அவங்கள அங்கீகரிக்கிறது கிடையாது. 2021 முன்பு நிலை வேறு, இவங்க வெற்றி பெற்ற பிறகு இருக்கிற நிலைமை வந்து பாரதிய ஜனதா கட்சியை நேருக்கு நேராக சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலான ஆட்களை திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் மேடையில் ஏற்றுவதில்லை. அவர்களது ஆதரவு சமூக வலைதள ஊடகங்களும் யூடியூப் போன்ற ஊடகங்களும் அதை செய்வதில்லை. ஒரு மாதிரி அவர் கேட்டாங்கன்னா பூசி மூழ்கி பதில் சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது கோட்பாடாக கருத்து சொல்கிறன்ற மாதிரியான ஒரு வகுப்பெடுக்கிற மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்களே ஒழிய நேரடியாக நின்று களத்தில் என்ன நடந்திருக்குங்கிற அடிப்படையில் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி ஊடகங்களில் கிடையாது. அதனால் பிஜேபி அம்பலப்படுத்த முடியாமல் நிற்கிது. பிஜேபி அம்பலப்படுத்துறதுக்கு 1000 விஷயங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பேசுகிறதுக்கான வெளி தடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம், தொடர்ச்சியாக இன்றைக்கி நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஒரு வாரத்துக்கு 3-4 போராட்டங்களில் போகிறோம், தமிழ்நாடு முழுவதும் பங்கெடுத்துட்ருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான நாங்கள் இதுவரைக்கும் இருந்த எங்களுக்கு புதுசாக ஊடக வெளியெலாம் இருக்குல்ல, எங்களுக்கு இருந்த ஊடக வெளியை தடுத்துட்டாங்க. அதை செய்தது திமுக ஆதரவு ஊடகங்கள் தான், திமுகவினுடைய ஊடகங்கள். அப்போ இது என்ன ஆகுதுன்னா பிஜேபிக்கான சூழல். இப்போ என்னென்னா உமானந்தன் இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாங்க, சில இவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாங்க. நான் வந்து என்னென்னா அவர் உதயநிதி பேசினார், உதயநிதி ஒரு அமைச்சர், உதயநிதி வந்து முதல்வருடைய மகன் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக மட்டுமே அதை பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொன்ன ஒருத்தருக்கு நீ என்ன பதில் சொல்கிறீங்க? இன்றைக்கி உதயநிதிக்கு நான் பேசின இதே பேச்சு வந்து நாளைக்கு எதிர்கட்சியில் கூடிய வேறு யாராவது பேசலாம், வேறு யாருக்காவது இதே மாதிரியான விமர்சனம் பண்ணக்கூடிய வேறு ஒருத்தர் கூட இப்படி விமர்சித்து பேசலாம், அதை ஏற்றுக்க முடியுமா? நம்ம உதயநிதியை பேசுகிறதையோ அல்லது எடப்பாடியை பேசுகிறதோ ஏற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி தலையை வெட்டுவேன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அப்போ இப்படி வந்து ஒரு வன்முறையை பேசக்கூடிய ஒரு தரப்பை வந்து இன்றைக்கு வரை ஏன் கைது பண்ணலை, இன்றைக்கு வரை ஏன் சிறையில் அடைக்கல? ஆனால் இதே உமானந்தனை மேலே வழக்கு போடாத திமுக சரிங்களா, ஆர்எஸ்எஸ் ரகசிய கூட்டம் ஊட்டியில் நடத்துறதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினேன் நந்தினி ஆனந்தனையும் அவருடைய சகோதரியையும் இரண்டு பேரையும் 60 நாட்கள் கோவை மத்திய சிறையிலேயே அடைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த தானே வந்தாங்க, அதை கோயம்புத்தூரில் தான் போராட்டம் பண்ண வந்தாங்க. நிகழ்ச்சி நடப்பது அங்கே 100 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே வந்து நீங்கள் அவர்களை வழுக்க வலித்து இழுத்து கொண்டு போய் சிறையில் போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல், உமானந்தன் மேலே வழக்கு போட்டு சிறையில் ஏன் போடலை? இப்போ பிஜேபி எதிர்ப்பு என்பது நாடகமாக நான் கேட்குறேன். நான் இப்போ எங்களை மாதிரியாக பிஜேபி எதிர்த்து தொடர்ச்சியாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இல்லை, 2014 மே 14 போட்டிருக்கு. எங்களை மாதிரி ஆட்களை திமுக ஊடகங்களில் வரவிடாமல் தடுத்தாங்க. இன்றைக்கி இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து போராடக்கூடிய நபர்களை எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி சிறையில் போடுறாங்க. அந்த சாலமன் ஒரு தோழரை வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்காரர், அவரை வந்து குண்டாஸில் போட்டாங்க. அவர் 2 நாளில் தான் வெளியே வந்திருக்கிறார் அவர், சரிங்களா? எங்கள் மேலே 6 வழக்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க, எங்களுக்கு எந்த வெளியிலும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் உமானந்தனோ எச் ராஜாவோ இவ்வளவு கீழ்த்தரம, பெரியார் தந்தை பெரியாரை ஒருமையில் பேசுகிறார் இருந்தால் எச் ராஜா அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன தமிழ்நாடு அவர்களையுமே உரிமையில் தான் இல்லை, தமிழ்நாட்டுக்கு என்னத்து கிழிச்சிருக்காரு இருந்தாலும் தமிழ் மொழிக்கு என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத, ஒத்த பைசாய்க்கு லாய்க்கு இல்லாத நபர் இந்த நபர் வந்து இங்கே பெரியார பேசிகிட்டு இருப்பார், இங்கே இருக்க தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பார்னா இந்த மாதிரியான ஒரு பொறுக்கியை வந்து எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? நான் சொல்ல பொறுக்கின்னு தான் சொல்கிறேன். நான் உனக்கு கருத்து இருந்தால் கருத்தை பேசு. பெரியார் இழிவாக பேசுகிறிய, உன் இந்து மதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய புராணங்களில் என்னென்ன எழுதி வச்சிருக்கின்றதை எடுத்து பேசலாமா? கம்பராமாயணத்தில் சீதையை எப்படி வர்ணிச்சாருன்றதை வந்து எடுத்து கம்பரசம்னு எடுத்து எழுதுனாங்களே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய வசனங்களில் இருக்கக்கூடிய எப்படி எவ்வளவு மலிவானதாக இருக்குதுன்னு எடுத்து பேசலாமா? அதெல்லாம் மேடையில் பேச முடியுமா? நீ வச்சுருக்க கிருஷ்ணலீலையில் என்ன இருக்குன்னு பேச முடியுமா? கஜிரகோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்
எவ்வளோ பாலியல் உணர்வை தூண்டுதுங்கிற முறையில் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து பேசலாமா? ஏன்னோ பொறுக்கித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறார் இருந்தாலும் பார்த்து கைகட்டி வெடிக்க போகிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஏன்னோ பெரியார் எல்லாத்துக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம், பெரியார் வழியில் தான் போகிறோம், திராவிட மாடல் தான் பண்ணுறோம், போகிறது இங்கே பெரியார் சிலையை கொடுக்குறது, அங்கே பெரியார் சிலை, இதெல்லாம் எதுக்கு? இவன் பேசுகிறான்ல, பொய்யா பேசுகிறாருல, உண்மைக்கு மாறாக பேசுகிறாருல. இந்த நபர் மேலே வழக்கு போடுறது, இவரை சிறையில் தூக்கி போடுறது என்னங்க பிரச்சனை? இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டானுலாமா? கேட்குறேன், முதலமைச்சர் பையனையும் பேசுவாங்க, அதாவது அவர் அவர் அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லையா? மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதானங்க அமைச்சரானார், இல்லை அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரி நீங்கள் பின்வாசல் வழி அமைச்சராக்குனீங்களா? இல்லைல்ல, இல்லை ரவி மாதிரி, இந்த ஆளுநர் ரவி மாதிரி பின்வாசல் வழியாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுகளை கொண்டாந்து மக்களை கட்டுப்படுத்துறது உட்கார வச்சாங்களா? இல்லை இல்லை, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அவர் அமைச்சரானார். அவரை தலையை வேற்றுவான்னு ஒரு பொறுக்கி ரசிகன் அங்கே வடஇந்தியாவில் பேசுகிறான், இங்கே இந்த அம்மா வந்து அதுக்கெலாம் அவ்வளோ வேலை வைக்கக்கூடாதுன்னு பேசி அவர்கள் இந்த மாதிரி வழக்கு தொடர்றதோ ஒரு உருவபொம்மை எரிக்கிறதோ செஞ்சு இந்த நேரத்தை வீணடிக்க வேணாம், அறிவார்ந்த செயலை செய்யுங்க. என்ன அறிவார்ந்த நிலைமை? ஒரு வன்முறைங்கிறது எப்படிங்க அறிவார்ந்த? நான் கேட்குறேன், உதயநிதி அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? சாதாரண ஒரு மனுஷன் இதை பேசக்கூடிய ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? இந்த மாதிரி எனக்கு அவனை வந்து அடிச்சிட்டானா நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருவீங்களா? ஆ சொல்லுங்கள், எதுக்கு இதை பேசுகிறோம்? உதயநிதிக்கு மட்டுமான பாதுகாப்பா அது? நாளைக்கு இந்த மாதிரி வன்முறையாக பேசுனேன்னா என்ன, இந்த மாதிரியான நடவடிக்கை, சட்டரீதியான நடவடிக்கை வரணும், அரசாங்கம் காமிக்கணுமா வேண்டாமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவங்க ஒரு பொது மேடையில், ஒரு பெரிய மேடையில், அரசியல் மேடையில் பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, அதுக்கு பதில் சொல்கிறீங்க. சாதாரண டீக்கெட்ல ஒருத்தன் பேசுகிறாங்க இதே மாதிரி, சனாதனம் தப்புன்றாங்க, அவன் தலையை விட்டோன்னு ஒருத்தன் சொல்கிறாங்க, சரிங்களா? அங்கே என்னங்க நீங்கள் போய் ஜனநாயகமாக என்னத்த கருத்து பேசிகிட்டு இருப்பீங்க? இனிமேல் தலையை விட்டோன்னு சொல்கிறேன் சார், பிடிச்சி உள்ளதுக்கு ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி தானே வழக்கு கொடுக்க முடியும். உயிரச்சுறுத்தல் இருக்குது இல்லையா, அதில் கொலை மிரட்டல் தானே அது. அப்போ அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியல, இன்றைக்கு வரைக்கும் இவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடலைன்னா என்னத்தை அர்த்தம் அதை பேசுறது? என்னங்க இது அரசியல்? அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வன்முறை அரசியலுக்கு, அவன் இஷ்டத்துக்கு ரவுடி பயலுக்கு மாதிரி அவனுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க எல்லா இடத்துலையுமே. பிஜேபி நினச்சதெல்லாம் மேடையில் பேசலாம், நினச்ச வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னா என்னது இது? என்ன அரசியல்? அவங்கள வந்து கேள்வி கேட்குற ஆளுங்களையும் பேச விட மாட்டேங்கிறானுங்க. நீங்களாவது நடவடிக்கை எடுங்கப்பானா, நீங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? அப்புறம் உங்கள் தரப்புலேருந்து யாரை விட்டு பேச வைக்கிறீங்க நீங்கள்? வாய்ஸ் அவடெல்லாம் விட்டுட்டே இருந்தால் அவங்க நடக்குமாது. அவர் அமைச்சரை பேசுகிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினரை பேசுகிறாங்க, எல்லாத்தையும் தந்தை பெரியாரை கொச்சையாக பேசுகிறாங்க. இந்த ஆள்லாம் என்னத்துக்கு லாய்க்கு? இந்த ஆள் மக்கள்கிட்ட என்றைக்காவது ஜெயிச்சிருக்காரா? மக்கள்கிட்ட ஆதரவு என்றைக்கி ஜெயிச்சிருக்காரா? இத்தனை பெரிய கூட்டணி வச்சுமே ஜெயிக்காத நபரெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி தந்தை பெரியாரை பேசுகிறா அப்படின்னா அந்த ஆள்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஏன் அரசாங்கம் விட்டு வச்சிருக்கு? இல்லை, ஹெச்ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாடு, ஆனால் சனாதனம் அப்படிங்கிறது மக்களை தான் குறிக்குது. வெள்ளக்காரன் கொடுத்த பேர் மாத்த முடியுமோ? சனாதனம் பேர் மாத்த முடியுமோ? இந்தியா பேர பாரத் மாத்திரா, இந்தியா பேர் வெள்ளக்காரன் கொடுத்த பேர் பாரத் பேரு புராணத்தில் இருக்குன்னு சொன்னேன்ல. சரி, இந்துன்ற பேர் கூட தான் பா ஆங்கிலேயம் கொடுத்தது, வெள்ளக்காரன் கொடுத்தது. ஏ சனாதனன் மாற்றி தான் பாருன், அவன் யோகியத என்னான்னு பார்ப்போம், பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். சனாதனம் எங்கள் மக்களை குறிக்குதாமா? எந்த மக்களை குறிக்குதாமா? யாருக்கு யாரு காது குத்துறாராம வந்தாலும்? இனிமேல் பெரியார் ஒருமையிலலாம் பேசிட்டு இருந்தான் அப்படின்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி தமிழ்நாடு பதில் சொல்லணும் இடத்துக்கு எங்களை தள்ள வேண்டியிருக்கும். கருத்தை பேசுறியா? கருத்தை பேசு. நீ எல்லாம் ஒரு ஆள் விளக்கணும்னு நாங்கள் பார்த்தது கிடையாது. உன்னையில் ஒரு ஆளாக கூட நாங்கள் மதித்தது கிடையாது தமிழ்நாட்டில். போய் நீதி உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு வாங்கினே இல்லை, சாவர்கிற மாதிரி போய் அங்கே காலை நக்கணுங்க இல்லை, மன்னிப்பு எழுதி கொடுத்தீங்களா இல்லையா? நாங்களாம் மன்னிப்பு எழுதி கொடுக்கலையா? ஜெயிலுக்கு போனவங்க எங்களுக்கும் கேட்டிருக்கிறாங்க இந்த கருத்தை இனிமேல்லாம் பேச மாட்டேன்னு. அப்படி தான் பேசுவோம், வழக்கு போடு, சிறைக்கு போகிறோம், சிறைக்கு போனவங்க நாங்கள். இன்ன வரைக்கும் நான்லாம் அப்படி அப்டேட் கொடுக்கலீங்க, நான்லாம் அப்படி கொடுக்கவே இல்லை. கொடுத்து பயந்து ஓடினேன் இல்லை நீனே, பேசிட்டு ஓடினேன் இல்லை நீனே. நீ என்னவோ பெருசாக வீரம் மாதிரி நெஞ்சு நிமிந்து பேசிகிட்டு இருக்கிற, அடங்கி நில்லு, சும்மா ஆடின்னு இருக்காத. உனக்கு வந்து தேர்தலில் நின்னப்பே உன் மக்கள் கூத்தி அனுப்பினாங்க வீட்டுக்கு, அதோட நில்லு. நீ பெரியார பெரியார் கருத்தாக பேசு, கருத்தாக பதில் சொல்கிறோம். அதனால் சனாதனத்தை பற்றி ஆதரித்து பேசணும், சனாதனம் என்னன்னு சொல்லு, நாங்கள் அது பதில் சொல்கிறோம். நீ என்ன ஒருமையில் பேசுவேங்கிறது, எங்கள் தலையை வெட்டுவேன் சொல்கிறது, நாக்கை பிடுங்குவேன், கண்ணை பிடுங்குவேன்னு பேசுகிற என்ன கடா நீங்களாம்? காட்டு முன்னாடி பேருவா? காட்டு முன்னாடி பேருவா?
உலகத்தில் எந்த அரசியல் தலைவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, எந்த நாடு அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, இதையெல்லாம் திமுக அனுமதிச்சுட்டு இருக்குங்கிறதாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. இந்த நபர்களையும் இது மாதிரி கீழ்த்தரமாக பேசக்கூடிய நபர்களையும் இது மாதிரி ஒரு பொறுக்கித்தனமாக இருக்கக்கூடிய ஆளுங்க இவங்க எல்லாம் வந்து கட்சி நடத்தக்கூடிய கட்சி பொறுப்பாளர்களாக மாறினாங்கன்னா சரிங்களா தமிழ்நாடு அரசியல் நிலைமை என்னாகும் நாளைக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.